அது அதில் அந்த குடும்ப தலைவருங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை, அங்கே போனால் போவாங்க, எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல, போகிறது இங்கே வாண்ணா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை, அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே, கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்போ ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினான், நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னார், நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன் என்ன இதில், உடனே குதிச்சு செத்து போட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா, இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் வந்தான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்துடுனா, நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்துனு குதிச்சிட்டான். எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல, குதினா உடனே குதிச்சிட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை, தப்பார் தயாராக இருப்பேன் எப்போதும், தப்பார் இன்னொருத்தரம் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார். எதிர்த்தாவிலேருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடித்தான், நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்கார் ஹிட்லர். இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன், அனாவசியமாக ஒவ்வொருத்தனாக குதிச்சுட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துட்டு போயிட்டான். தனியாக எழுத்துட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்குறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போகிறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன். கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கையை, இவன்ட்ட வேலை பார்க்குறதோட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான், நீ என்ன அனாவசியமாக எதுக்கையா இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள், அவளை நம்பப்படாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி, நீ அங்கே போனால் போவாங்க வரணா வரணும், அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுவோமே, அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு குடும்பத்தில் வந்து, அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னென்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும், அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன், அதை வந்து வீட்டில் கொடுப்பான், அதை தான் கட்டி அதை வந்து இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க, அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவெல்லாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போவெல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டு வானா புலி தான் மாப்பிள்ளையாக வரும், அதனால தான் இப்போ போகிறதில்ல யாரும் காட்டுக்கு. அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புளியை துரத்துவாங்களாம், நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால் புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை வந்து விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது, இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரிய, முறத்தால் துரத்துறா இப்படி வரிய அப்படின்னு தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானா. அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால் விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர், இப்போ ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும், ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும், அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும், அந்த வலுவு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்குறதுக்கு போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்கன்னு பார்க்குறாங்க, இளவட்டக்கல்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சிருந்தாங்களாம். இப்ப நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊர்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்க தொட்டு கும்பிட்டா போறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான். அப்படி வந்து இப்போ கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது, குடும்பத்தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு, யார் துணிஞ்சு அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறுறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதித்து கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு, ஆனால் குளத்தில் இப்போ ஒரு விஷப்பாம்புலாம் கிடக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான், படபடபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறியிருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறப்படி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றிருக்கான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டே என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனே தெரியணும் அப்படின்றான். அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பார், காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரி போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம், ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான், அப்படி தான் இருக்குது. அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள் அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும் நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் ஆம்பளை பிள்ளை வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகு தான், உலக அளவில் 116 ஆம்பளை பிள்ளை பிறந்தா 100 பொம்பளை பிள்ளை பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது, 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை, முதல் உலக யுத்தம் 2வது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க கணக்கு எடுத்துருக்குறாங்க, அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறக்க ஆரம்பிச்சு தான், 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது, அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிக்கிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில், புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு, அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும், அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது, அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒன்றுக்கு மேலேனா சங்கடம் தான். ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம், பஸ்ஸு பிரயாணம், 2 பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு. என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து, இந்த ஜன்னலை திறந்துட்டு போ
அப்படின்னு சரின்னு இருக்கு. பக்கத்தில் இருந்த சேனல் திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாமல் உடனே இங்கே ஐயா மறுபடியும் ஐயானு போட்டிருக்கு. வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா இந்த பாரியா அந்தம்மா பேச்ச கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ருக்கு. அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன்னு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகப்படாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூட்டிருக்கான் அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறான். பீடி புகையை ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தால் செத்து போவேங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேள் நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை இந்த அம்மா செத்து போவோம், நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு. நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும். அதனால தான் அவன் அவ்வளவு ஒன்றுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவியினுடைய பங்கு குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்பு வச்சு தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அங்கல் 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கு. பிறப்ப அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது.